அர்ஜுனாவிற்காக புலம்பெயர்ந்த ஓரிடம் இருந்து கொட்டும் பல கோடி பணம். 7 மாத கர்ப்பிணியை கொன்று புதைத்த காதலன். மின்சாரம் தாக்கி 6 வயது சிறுவன் பலி. 15 வயது மாணவிக்கு பாலியல் தொல்லை, அதிபர் கைது. இலங்கையில் இணையவழி விசா மோசடி, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போது தேர்தலில் குதித்துள்ள வைத்தியர் அர்ஜுனாவிற்கு பல கோடிகள் புலம்பெயர் சமுதாயத்தினால் அனுப்பப்பட்டுக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. யாழ் சாவகச்சேரி வைத்தியசாலையில் ஏற்பட்ட சிக்கல்கள் காரணமாக புலம்பெயர்ந்தவர்கள் மத்தியில் ஹீரோவாகவும் அடுத்த தேசிய தலைவராகவும் சித்தரிக்கப்பட்ட வைத்தியர் அர்ஜுனாவிற்கு கடந்த ஜூன் மாத நடுப்பகுதியில் இருந்து ஆகஸ்ட் மாத இறுதியில் சிறைக்குள் இருக்கும் வரியான காலப்பகுதிக்குள் 6 கோடி 40 லட்சம் ரூபாய் பணம் வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் தற்பொழுது தேர்தலில் விடயங்களுக்காக வைத்தியர் அர்ஜுனாவிற்கு மேலும் பல கோடிகள் கிடைத்துக் கொண்டிருப்பதாக தெரிய வந்துள்ளது. டெல்லியில் கர்ப்பமாக இருந்த இளம்பெண்ணை அவரது காதலன் கொன்று புதைத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 2 பேரை கைது செய்துள்ள போலீசார் தலைமறைவான மேலும் ஒருவரை தேடி வருகின்றனர். 19 வயதான சோனி இன்ஸ்டாகிராமில் பிரபலமாக இருந்தார். அவருக்கு 6000க்கும் மேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கின்றனர். அவர் மற்றும் காதலன் சஞ்சு ஆகியோர் சேர்ந்தெடுத்த புகைப்படம் மற்றும் வீடியோக்களை இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டு வந்தார். இந்நிலையில் சோனி 7 மாத கர்ப்பிணியாக இருந்ததாகவும் அதனால் தன்னை திருமணம் செய்து கொள்ளும்படி காதலனை வற்புறுத்தியுள்ளார். ஆனால் சஞ்சுவோ திருமணம் செய்து கொள்ள தயாராக இல்லையென்றும் குழந்தையை கருக்கலைப்பு செய்துவிடலாம் எனவும் கூறி வந்துள்ளார். இதனால் இருவருக்கும் இடையில் அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சோனியை கொலை செய்ய முடிவு செய்த சஞ்சு கடந்த திங்கட்கிழமை சோனியை அரியானாவின் ரோக்தக் நகருக்கு அழைத்து சென்று கொன்று புதைத்துள்ளார். அவருக்கு நண்பர்கள் 2 பேர் உதவி செய்துள்ளனர். இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி காதலன் சஞ்சு மற்றும் அவருக்கு உதவி செய்த ஒருவரை கைது செய்துள்ளனர். மேலும் தலைவருமான மற்றொருவரை தேடி வருகின்றனர். கம்பகா வியங்குட அலுவல பிரதேசத்தில் மின்சாரம் தாக்கி 6 வயது சிறுவனொருவன் உயிரிழந்துள்ளதாக அத்தனகல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர். வியங்குடை அலுவல பிரதேசத்தைச் சேர்ந்த 6 வயதுடைய தீஜான் தினுவர என்ற சிறுவனே உயிரிழந்துள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது, இந்த சிறுவன் தனது வீட்டிற்குள் விளையாடிக் கொண்டிருக்கும் போது சமையலறையில் உள்ள குளிர்சாதன பெட்டியின் கீழ்ப்பகுதியில் கையை வைத்துள்ள நிலையில் மின்சாரம் தாக்கி கீழே மயங்கி விழுந்துள்ளார். பின்னர் சிறுவனின் தந்தை உடனடியாக சிறுவனை வதுப்பெட்டி வல ஆதார வைத்தியசாலையில் அனுமதித்த போது சிறுவன் ஏற்கனவே உயிரிழந்துவிட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். சிறுவரின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை வதுபெட்டிவல வைத்தியசாலையில் இன்று சனிக்கிழமை மேற்கொள்ளப்படவுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் அத்தனகல்ல போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட டிகோயா என்பீல்ட் தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் 15 வயது மாணவியொருவரை பாலியல் வன்புறுத்தலுக்கு தூண்டிய சம்பவம் தொடர்பாக அப்பாடசாலையின் அதிபர் ஹட்டன் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்று மாலை இவர் கைது செய்யப்பட்டதாக ஹட்டன் போலீசார் தெரிவித்தனர். குறித்த பாடசாலையின் மாணவியொருவர் அதிபருக்கு வாட்ஸ்அப் ஊடாக அனுப்பிய கடிதத்திற்கு குறித்த அதிபர் அந்த மாணவியை தரம் 4 கலந்துரையாடல் நிறைவடைந்த பின்னர் கடைக்கு போவதாக கூறி ICT நிலையத்திற்கு வருமாறு அந்த மாணவிக்கு பதில் அனுப்பியுள்ளமை தெரியவந்ததால் நேற்றைய தினம் பெற்றோர்கள் ஒன்று கூடி பாடசாலை அதிபரை கைது செய்யுமாறும் பாடசாலையை விட்டு வெளியேறுமாறும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த மாணவி டிகோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். இதேவேளை கைது செய்யப்பட்ட அதிபர் இன்று ஹட்டன் நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை ஹட்டன் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தென்கொரியாவில் E8 விசா பிரிவின் கீழ் தொழில் வழங்குவதாக பணமோசடி செய்த சம்பவம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது.
2004 முதல் இபிஎஸ் E9 விசா பிரிவின் கீழ் இலங்கையர்கள் தென்கொரியாவில் பணிபுரிய அனுப்பப்பட்டுள்ளனர். கடந்த காலங்களில் தென்கொரியாவில் குறுகிய கால வேலைக்காக E8 விசா பிரிவின் கீழ் தொழிலாளர்களை அனுப்புவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. குறுகிய கால வேலைகளுக்கு தொழிலாளர்களை அனுப்புவது அவசியமானால் இலங்கை தென்கொரிய அரசுகளுடன் உரிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதும் தெரிய வந்துள்ளது. இந்த E8 விசா பிரிவின் கீழ் தென்கொரியாவில் பணிபுரிய தொழிலாளர்களை அனுப்புவதற்கு இலங்கை அரசு இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை என்பதுடன் இதுவரை எந்த உடன்பாடும் எட்டப்படவில்லை என்றும் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. விவசாயம் மற்றும் மீன்பிடி வேலைகளுக்கு E8 விசா பிரிவின் கீழ் தொழிலாளர்கள் பரிந்துரைக்கப்படுவதில்லை. E8 விசா பிரிவின் கீழ் தென்கொரியாவில் தொழிலாளர்களுக்கு வேலை வழங்கப்படும் என்று கூறி பல்வேறு நபர்கள் பெருந்தொகை பணத்தை மோசடி செய்துள்ளமை தொடர்பில் தகவல்கள் கிடைத்துள்ளது. இந்த வேலை திட்டத்தை இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துவதில்லை என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வலியுறுத்தியுள்ளது.